குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்லேருந்து இப்போ நமக்கு சிவி லிஸ்ட் வந்து வெளியிட்டாங்க. நம்ம ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தோம், எப்படா வரும் வரும்னு. எக்ஸாம் எழுதிட்டு பிஜிடிஆர் எக்ஸாம் எழுதி கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. ஸோ வெளியே பார்த்துட்டு இருந்தோம், பார்த்தீங்கன்னா அழகாக சிவி லிஸ்ட் வந்து வெளியிட்டாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. ஒரு 1500 கிட்ட இருக்குது, சரிங்களா? அந்த லிஸ்ட்டு கிளியராக பார்த்துக்குங்க, எவ்வளோ பேர் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. நம்ம அகாடமி சார்பாக ஃபஸ்ட் மார்க் எடுத்துக்கூடிய நித்யா மேடம், அதுக்கு அன்பு பார்த்துக்கலாம். அப்படியே குட்டி அவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா 104, ஓகேங்களா? இதுதான் 104 நித்யா மேடம். இவங்க தான் நம்ம அகாடமி சார்பாக ஃபஸ்ட்டு மார்க்கில் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, அடுத்து கோபி சார் இருக்கிறாங்க. ஸோ அவங்க நெக்ஸ்ட்டு கேட்டகரியில் இருக்காங்க, 97 வராங்க, நெக்ஸ்ட்டு கேட்டகரியில் வராங்க கோபி சார். அவருக்கும் நம்முடைய அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, அடுத்தடுத்து நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாமே நம்ம வந்து இப்போ டைம் இல்லாதனால பொறுமையாக அவங்க நம்பர்ஸ்லாம் வாங்கி அவங்களுடைய மார்க் எடுத்து அது என்னென்ன கேட்டகரியில் வராங்கிறத நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன். நம்ம அகாடமியில் எவ்வளோ பேர் சிவி லிஸ்ட்டில் செலக்ட் ஆகுங்கிறத நான் சொல்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க தெளிவாக கொடுத்துருக்க மாதிரி சிவி லிஸ்ட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் என்னென்ன நம்ம ப்ரிப்பர் பண்ணணுமோ அதெல்லாம் ப்ரிப்பர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய சிவி லிஸ்ட்டுக்கு போகிற எல்லாருக்கும் கிடச்சிருமா சார் அப்படின்னா, இதில் ஒரு கட் ஆஃப் நம்ம வந்து இந்த இதில் நம்ம கிளியராக டிசைட் பண்ணிடலாம். எப்படி அப்படின்னா, இப்போ இதில் கம்ப்ளீட்டாக இந்த ஃபுல் மார்க்கில் எடுத்து நம்ம அதில் வந்து எவ்வளோ பேர் வந்து ஓசியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டின்னு சொல்லி முதல் நம்ம மார்க்கை பிரிச்சிட்டோம் அப்படின்னா, அப்புறம் எவ்வளோ வேக்கண்ட் ஒன்று இருக்குங்கிறத கேட்டாக்கில் இந்த 600 வேக்கன்சி இருக்குது இல்லையா, அந்த 600 வேக்கன்சி 1:2 கூப்பிட்ருக்காங்க. ஸோ இப்போ அந்த 600 வேக்கன்சிங்கிறப்ப நம்ம பிரித்து போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கட் ஆஃப் தெரிஞ்சிடும், அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கிடைக்குங்கிற வாய்ப்பெல்லாம் தெரிஞ்சிடும். அது இப்போ இன்னும் முடிஞ்சால் இன்றைக்கி இல்லை நாளைக்கு அந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ அதனால் எல்லாருமே பாசிட்டிவாக இருங்க, பி பாசிட்டிவாக இருங்க, கண்டிப்பாக கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு இருங்க. இல்லை சிவி லிஸ்ட் வந்துருச்சு, அடுத்த செலெக்ஷன் லிஸ்ட்லேயும் இல்லது உங்கள் பேர் இருக்கணுங்கிற பாசிட்டிவோடவே இருங்க. வேறு இதில் மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம், சிவிக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை கொஞ்சம் பதஷ்டப்படாமல் அந்த ஒர்க்குங்களை கொஞ்சம் பாருங்கள். அது தேவையான விஷயங்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன, ஏன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு அந்த சிவிக்கு எப்போ வேன் எங்கே நடைபெறும், என்ன டேட்டு, அதுக்கான கால் லெட்டர் எல்லாமே இது இனிமேல் என்ன பண்ணுவாங்க டிஆர்பி போர்டில் வெளியிடுவேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதையும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம என்ன பண்ணிடுவோம், இப்போ நம்ம அதை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம், அந்த விஷயங்களை எடுத்து வச்சுக்குவோம். ஆல் த பெஸ்ட். விரைவில் அடுத்த ஒரு வீடியோவில் கம்ப்ளீட்டாக இதுக்கு கட் ஆஃப் என்னங்கிறத, ஏன்னா இப்போ இந்த இது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஈஸியாக கட் ஆஃப் போடலாம், எந்தெந்த மார்க் வரைக்கும் நம்ம கிடைக்கும் மேல் ஃபீமேல் அப்படிங்கிறத நம்ம போட்டு ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஓகே, அனைவரும் சார்பாக இப்போ நம்ம அகாடமியில் சக்ஸஸ் பண்ணவங்களுக்கு சரி, மற்றும் மற்ற அகாடமியில் படிச்சுட்டு வந்து வீட்லேயே செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணி மார்க்கில் எடுத்திருக்காங்க, நிறைய பேர் என்கிட்ட பேசினாங்க, டவுட்லாம் கேட்டாங்க, அந்த சிவி லிஸ்ட்லாம் அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். சாய்வேத அகாடமி சார்பாக உங்களுக்கான அந்த செலெக்ஷன் லிஸ்ட்லையும் உங்களுக்கு உங்களுடைய பேர் வரணுங்கிறதுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா சந்திக்கிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.